பாடிடும் நாயகன் உன் பணி அனுதினம் தொழுதிடல் என் பணியே நாவினில்லாடிடும் நாயகன் உன் பணி அனுதினம் தொழுதிடல் என் பணியே புரவி பாளையம் புரவி பாளையம் எழுந்தருள் புரிந்து புரவி பாளையம் எழுந்தருள் புரிந்து தொழுவோர்க்கு வரம் ஈந்தும் கோடீஸ்வரா நாவினில்லாடிடும் நாயகன் உன் பணி அனுதினம் தொழுதிடல் என் பணியே நாவினில்லாடிடும் நாயகன் உன் பணி அனுதினம் தொழுதிடல் என் பணியே அவர் என்ன வயசு இருக்கு அங்க வந்தவரையுமே அவர் என்ன பண்ணிட்டாரு அந்த பெரியவர் வந்து பாஸ்பர் கால் காலையில் உட்காந்துட்டார். பசங்க எல்லாம் வந்துட்டாங்க. இந்த பசங்க ஒரு பையன் போய் தோல் கட்டி நின்றுட்டா இருக்கு. இதே மாதிரி தோல் கட்டினாலும் சோளை பிடிச்சிட்டு கையை வழியாக அமைச்சிட்டு வேறு வேலைக்கு போக வேலைக்கு படி படின்னு சொன்னேன். படித்தாச்சு, இனி வேலை வேணும், வேலை வாய்ப்பு கொடு அப்படின்னு ஒரு எக்காச்சக்கமான ஒரு சிரிப்பு. யார் கோடிசாமி பெரிய சிரிப்பு சிரிக்கிறாரு. பாரு இந்த பொக்கவாய் போட்டு சிரிக்கிற வேலையே வேண்டாம், உங்கள் ஒழுங்கு எனக்கு வேலை வாங்கி கொடு அப்படின்னு சிரிச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு நெருங்கி நெருங்கிய உறவு இருந்திருக்காங்க. அப்புறம் அவங்க பேசிட்டு வேலை பேசிட்டு போட்டு அப்படின்ட்டு உடனே அந்த பெரியவர் உட்காந்துருக்காரு. அவரை பார்த்து எங்கே அந்த 10 ரூபா அப்படின்னாரு. எங்கே அந்த 10 ரூபா அப்படின்னு கேட்ட உடனே அவரை பாக்கெட்டு வந்து எடுத்து கொண்டு வந்து பிடிச்சிட்டாரு. இதே மாதிரி போட்டுட்டான், கொஞ்சம் எடுத்து காட்டின போது எனக்கு கொடுத்துட்டாரு. இனிமேல் பசி இல்லை, பசி வர மாட்டான் அப்படிங்கிறாரு. சரி அப்படின்ட்டு அந்த பணத்தை வாங்கிட்டு சரி 10 ரூபா கொடுத்துருக்காரு, பசி வர மாட்டான்னு சொல்கிறாரு. என்னமோ யாரும் தெரியும் அப்படின்ட்டு நான் பாட்டு வந்து வந்து இதே வரையிலும் படியில் அவர் உட்காந்துருக்காரு. அந்த பணம் கொடுத்துருக்கேன். நான் அந்த பணத்தை திரும்பி கொடுக்குதான் வரேன்னு நினச்சிக்கிட்டு அவர் சொல்கிறதே தம்பி அதுக்கு அப்படியே கொடுக்குறாரு. அவர் என்ன சொல்கிறாரு அத்தான் செய்யணும். ஒன்று வச்சுக்கோன்னு சொன்னால் வச்சுக்கோ, செலவுன்னு சொன்னால் செலவு பண்ணு. நான் அவர் திரும்பி அவங்க கொடுக்குறாரு, திரும்பி சொன்னால் கொடுக்குறான், நீங்கள் கொடுக்குறது அப்படின்ட்டு அவர் சொன்னார். சரினா அவர் யார் தெரியுங்க, ஆய்குடி மணியார். மணியார் 10 ரூபா கொடுத்தோம். அவன் கொடுத்தோம். எப்போ இந்த தகவல் சொல்கிறாங்க, காலையில் 11 மணிக்கு யார் சொல்கிறான், கோடிசாமி சொல்கிறாரு. ஆயுதம் தாத்தா வரட்டே 10 ரூபா வாங்கி தரேன். ஆனால் இது சாயந்தரம் 4:30 தான் வர்றாங்க சார். இது எப்படி தெரியும், அது எங்கே அந்த பணம் கேட்டார். அந்த மாதிரி பணம் டேபிள் மேலே கிடக்கும். இவர் புறப்படும் போது ஏன் இது பணம் கிடக்குதுன்னு எடுத்து வாங்கி வச்சுருக்காரு. ஆயுதம் தாத்தா, ஆமாம். அவர் இது போய் எங்கே அந்த பணம் அப்படின்னா என்ன அர்த்தம், எங்கே பணம் கொடுக்க வச்சுருவேன்னா அந்த பணம் அப்படின்னு அந்த பணத்தை எடுத்து கொடுக்குறாரு. கொடுத்த உடனே அப்புறம் அதை வாங்கிட்டு அண்ணிலிருந்து இன்னும் வேறு இல்லை, வெட்டி இல்லை, ஒன்றுமே இல்லை, சும்மா தான் போயிட்டுருக்கோம். ராஜபோபார் சாப்பாடு இருக்கிறது தெரியும். 3 நேரம் என்ன என்னென்ன வேணும் அது வாட்டு கொடுக்குறாங்க. வரைக்கும் போகுது அது பாட்டு அன்னு இன்ன வரைக்கும் அவங்க முந்தி இருக்கையே அதே மாதிரி கடையறை வளர்ந்துட்டு போகிறேன் எல்லாமே நடந்துச்சு. ஆனால் இத்தனைக்கும் அந்த 10 ரூபா தான் கார பசி இருக்க மாட்டேன்னா. அண்ணிலிருந்து இன்ன வரைக்கும் எனக்கு பசி இல்லை, பசி இல்லைன்னு அப்படின் சார் சாப்பாடு இல்லாமல் இருக்கலை. எல்லா இடத்துலையும் சாப்பாடு எப்படியும் கிடைச்சிட்டு இருக்கும், நல்ல வசதியோடு கிடைச்சிட்டு இருக்கும். ஆகினால அந்த
அதுக்கு பசி போக்குறதுக்கு எப்படி தான் காலையில் 11 மணிக்கு சொல்கிறார் ஆயுதம் தண்டை வரணும் 4 மணிக்கு அவர் வர்றாங்க இது ஆயிரத்தி அவர் சொல்லி சொல்கிறார் தாத்தா சொன்னார் அப்போ இப்போ அவர் செல்ஃபோன் மூலியமாக பேசிக்கிறாங்க இன்னைக்கு அன்றைக்கி அதெல்லாம் கிடையாது ஆனால் அவர் இப்போ சொன்ன மாதிரி அவர் வராரு பணம் கொடுக்குறாரு தாத்தாக்கு முதல்ல தெரிஞ்சிருக்கு சரி ஓகே மறுபடியும் போய் இன்னொரு நிகழ்ச்சி வந்து அடுத்த இதில் வச்சுக்கலாம் ஐயா இன்னொரு நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சி இன்னொரு ரெண்டு நிகழ்ச்சி சொல்லிக்கிறீங்க இப்போ அடுத்த மூணாவது நிகழ்ச்சி இன்னும் நிறைய நிகழ்ச்சி சொல்றது சொல்லுங்க நான் எங்கே எங்கே பார்க்கலான்னு ஒரு வெள்ளை துணி போட்டிருந்தேன் துணி அக்கற துணி எல்லாருக்குமே மனசுக்குள்ள ஒரு வழி அந்த மாதிரி அது அதை விட்டுட்டாங்க சரி சரி இப்பாடு இப்பாடு அங்கே பாடு அவர் படித்தது தான் அவரை ஒன்றும் பார்க்க முடியல அவர் யாரும் கவனிக்க முடியல படி தூங்கி வச்சு அப்படி இது நல்ல பேர் அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை அங்கே போகிறோம் இங்கே போன பார்த்தோன்னா இவர் எப்பவுமே அந்த சட்டை இப்படி இருக்கும் இது வரையும் தெரியாது படுத்தது இந்த மாதிரி சட்டை போட்டு ஆறு சட்டை அது கட்டை இதெல்லாம் எடுத்துட்டீங்களா எடுத்துருவேன் சார் இது இதெல்லாம் காமிச்சிருக்கிறேன் இது இந்த சட்டை போட்டு சட்டை அந்த தொப்பி செருப்பு 74 எனக்கு கொடுத்தாங்க அதுக்கு சமைச்சாங்க அங்கே போட்டு போட்டு தான் பண்ணி இணப்பு அப்புறம் இந்த மாதிரி ஆரம்ப பண்ணி ஒரு பாதுகாப்பு பண்ணுறேன் காஞ்சி போடுறதுல எல்லாம் வீட்டு வீட்டில் எல்லாம் குழச்சிட்டு அப்புறம் உள்ள ஒரு பெரிய துண்டு இந்த மாதிரி போட்டு அது மாதிரி ஒரு மாடியிலாம் போட்டுட்டு ஒரு புக்ஸில் உட்காந்துன்னா தனியாக அவர் உட்காந்துருக்காரு நானும் உட்காந்துருக்குறேன் ரெண்டு பேரும் பேசிட்டே இருக்கிறோம் என்னமோ இது மாதிரி அந்த பையன் அப்படி இந்த பையன் அப்படி ஏதோ அந்த சமயத்தில் நமக்கு ஒரு ஆசை அப்பா பேரை கேட்டு சொல்லிடுவார் இது பேரை கண்டுபிடிச்சா நம்ம கண்டுபிடிச்சு சொல்லலாம் என்ன மாதிரி தான் என்னங்கிறது ஓரளவுக்கு தெரியும் அப்படின்ட்டு அப்படின்னு கேட்டேன் கரெக்டாக நம்ம அப்பா அம்மா பேருன்னு தெரியும் தெரியும் கரெக்டாக அப்படின்னு பார்த்தாரு சமாதிக்குள்ளே போய் காரம் ஒரு கோடி காரம் அது இப்போ தோன்றுறாங்க கிடைக்குமா வேண்டாட்டார் அதெல்லாம் தேவையில்லை இப்போ இருக்கிற சொல்லிப்பாரு அப்படிங்கிற மாதிரி அதெல்லாம் சொன்னதே இல்லை கடைசி வரைக்கும் யார் மற்ற சிந்தனைகள் இப்போ இப்போ சிந்திக்கப்பட்டேன் அவர் ஊட்டி விடணும் அவரே கேட்டு சாப்பிட்றது கிடையாது 8 நாள் சாப்பிட்றாங்க இருக்கார் அந்த கொடுக்குற ஆள் போயிட்டு அவரை சாப்பாடு வேண்டான்னு நிறுத்திட்டார் 8 நாள் கண்டிப்பாக சாப்பிட்றது ரொம்ப தண்ணி முடிச்சு அப்புறம் மொத்தது அது இது கொடுத்தாங்கன்னா 10 மணி 12 மணி கொடுத்துருவோம் அது பாட்டு அது கிடைக்க முடியாது இந்த இது கல்யாணம் தெரியுறாங்க இல்லை ரெண்டு பேரும் வருவாங்க ரெண்டு பேரும் வருவாங்க யூரியா அது ஒரு ஆள் கடை இல்லையே கடை தரப்படா பண்ணுறேன் இவர் கட்டு கொடுத்து ஆதி பக்கம் கட்டி கட்டேன் கொண்டு வந்து அதுதான் ஒரு சிந்தனைன்னு சொன்னால் எப்படி இருப்பார் அப்படின்னு
ஒவ்வொரு பிரம்மத்து அப்படின்னா அவர் எப்படி இருப்பாரு பண்ணுவாரு கருணாநிதி நிறைய எலெக்ஷன் நிற்கிறாங்க இவங்க ஏதோ தவறு பண்ணி போட்டதுனால மக்களுக்கு கூட இவங்க பேர் வரும் அது என்னன்னு எனக்கு ஞாபகம் பண்ணிப்போ அந்த டைமில் பார்த்தா வருங்க ஒரு அரை ஒரு மணி நேரம் முக்கால் மணி நேரம் இருக்குங்க சுடுகாட்டு நாய் அந்த நாய் இவங்க கருணாநிதியாக அநியாயமாக இருந்தால் தொலைச்சிட்டான் இந்த குட்டிச்சொல் பண்ணிட்டான் ஓட்டு வாங்க வாங்க வாங்கிறாரு அப்புறம் தெரிஞ்சு வச்சு கருணாநிதி கடிதம் கருணாநிதினா அந்த தோட்டம் இல்லை கடைசி ரெண்டு மூணு பரவணியாக ஜெயிச்சிருக்கு ஒரு ஏழு எட்டு புஷம் போட்டு அவரை பற்றி வரலாறு இது வந்து தனியாக ஆன்மாவுக்கும் தனி மனம் வந்துருக்குது உடல் வந்துருக்குது உடலுக்கு மனசுக்கு என்ன சம்பந்தம் உறவுக்கும் உடலுக்கு என்ன சம்பந்தம் அமைதி எங்கே இருக்குது உடலுக்குள்ள மனம் எங்கே இருக்குது இப்படி பல கேள்வி எங்களுக்கு எல்லாத்துக்கும் பதில் வந்து கேட்கு சரி பாருங்க நீங்கள் தான் நீங்கள் கைப்பட எழுதுனதாங்க நீங்க ஏதாச்சும் சில உணர்வுகள் மனசுல தோன்றதான் செய்யறீங்களா அவங்க வந்து அவங்க ஏதாச்சும் நடத்துறதே அவள் தான் நான் பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை அன்புடன் குன்னு வணக்கம்